இன்று நம்மோடு ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு திருப்திகரமா இருக்கு அப்படிங்கறதுனாலவே வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதுல முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். தீராத ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்ன கிரக அமைப்புனால இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது, இதற்கான பரிகாரம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். பொதுவா சனி புதன் காம்பினேஷன் இருந்தாலே ஸ்கின் டிசீஸ் வரும். அதில் இந்த ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்லாம் இருந்ததுன்னா ஸ்கின் டிசீஸ் வரும். சோரியாசிஸுக்குன்னு ஒரு கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது. பொதுவாக ஸ்கின் டிசீஸ் அதாவது அது அந்த பிரச்சனை வருது, எல்லாருக்கும் அரிப்பு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது நிரந்தரமாக இருந்தால் தான் பிரச்சனை. சும்மா அப்படி பேசிட்டு போய் சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, அது வேற. நிரந்தரமாக இருந்தால் தான் பிரச்சனை. சனி புதன் காம்பினேஷன் வந்து ஸ்கின் டிசீஸுக்கும், ராகு புதனும் சனி புதன் இதெல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸுக்கான காரகத்துவங்கள், கிரக சேர்க்கைகள். பொதுவாக இரும்பு சாமான் வீட்டில் அதிகமாக இருந்தால் ஸ்கின் டிசீஸ் வந்துடும். அந்த வீட்டில் யாருக்காவது இருக்கும் ஸ்கின் டிசீஸ் வரும். சனிங்கிறது தீராத வியாதி, புதன்கிறது ஸ்கின்னு, புதன்கிறது ஸ்கின்னுக்கான கிரகம். இப்போ சனி புதன் சனி ராகு இந்த சேர்க்கை இருக்கிறவங்க பொதுவாக வீட்டில் அதிகமான இரும்பு சாமான்களை புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. யார் வீட்டில் அதிகமாக இரும்பு சாமான் இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் உண்டு. நீங்கள் அனுபவத்தில் பார்த்தா தெரியும். அதே மாதிரியே அந்த இந்த வட்ட வடிவில் டைனிங் டேபிள் வச்சுருப்பாங்க, அதுக்கும் ஸ்கின் பூச இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வாஸ்து பிரகாரம் அது தப்பு. இந்த வட்ட வடிவில் டேபிள் வச்சுருப்பாங்க, அந்த இது வச்சிருக்கு வச்சு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸுக்கு வந்து பொதுவாக வீட்டில் மரச்சாமான்கள் அதிகமாக இருக்கணும். தேக்கு மரம் அந்த மாதிரியான மரச்சாமான்கள் அதிகமாக, அந்த காலத்துலலாம் எல்லாமே மரச்சாமான் தான், கட்டிலேருந்து எல்லாமே. அன்னைக்கு மெத்தையில் ஏற்படுத்த தூங்க மாட்டாங்க, வெறும் பிளைனாக கட்டில் மரக்கட்டில் படுத்து தூங்குவாங்க. அன்னைக்கெல்லாம் இவ்வளவுலாம் நோய்கள்லாம் இன்னைக்கெல்லாம் இல்லை. பொதுவாக மரக்கட்டில் படுத்து தூங்குறது, அதாவது பெட்டு இல்லாமல், அதாவது இந்த பெட்ஷீட்டோ இந்த மெத்தை விரிப்போ அது இல்லாமல் மரக்கட்டில் படுத்து தூங்குற அளவுக்கு ஸ்கின் டிசீஸ் வராது. ஏன்னா இந்த தேக்கு மரத்துக்கு அவ்வளோ தேக்கு, இப்போ இந்த தோதகத்தி ஈட்டின்னு சொல்லுவாங்க, தென் மாவட்டத்தில் தோதகத்தி மரம்னு சொல்லுவாங்க, இங்கே ஆந்திராவில் செம்மரம்னு சொல்லுவாங்க. தோதகத்தி ரெட் சாண்டலு தக்கலை இருக்கு இல்லையா, அங்கே பத்மநாபபுரம் பேலஸ் அங்கே போய் பாருங்க, மரக்கட்டல் ஃபுல்லாக மூலிகையிலே அந்த மரக்கட்டல் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம கொடுக்குமா சார்? அதில் வந்து ஆரோக்கிய மருத்துவ குணம் அதில் இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வேற, மருத்துவ குணம் அந்த மரங்களில் இருக்கு. இப்போ தேக்கு மரத்தில் அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு, பிள்ளை மருதுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. பிள்ளை மருதில் வந்து மேக்சிமம் கட்டில் செஞ்சு அந்த காலத்தில் தூங்கியிருக்காங்க. இந்த குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு வந்து அந்த பிள்ளை மருது மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. பேர் என்ன? பிள்ளை மருது. மருது போல அந்த பிள்ளை இருக்கணும். அந்த மருது மருதுங்கிறது அந்த மரத்தோட தன்மை. அது பிள்ளை மருதுன்னு மரம் இருக்கு. அந்த மர அந்த உங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த அந்த மர அந்த மாதிரியான மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. குழந்தை வேணாங்கிறதுக்கு ஊஞ்சல் தாம்பத்தியம் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் நிறைய இருக்கு. அப்போ இந்த மூலிகை மருத்துவம் குணம் கொண்ட அந்த மரங்களை பயன்படுத்தும் பொழுது அதில் நம்ம அமரும் பொழுதும் தூங்கும் பொழுதும் இப்போ இதெல்லாம் பாடி ஹீட்டு. இது அந்த இப்போ தென் மாவட்டங்களில் பாம்பே பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அதில் 6 பேர் உட்காரலாம். அதாவது ரெட் சாண்டல்லாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலே இருந்தது. அந்த சிகப்பு சந்தனம்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட் ரோஸ் வுட் மரம், அதுலேயே இருக்கும். 6 பேர் உட்காரலாம். ஒரு ஆள் படுத்தவனே கால் நீட்டி நல்லா படுத்துங்களாம். அவ்வளோ அந்த பாம்பே பெஞ்சுங்கிறது அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலலாம் அன்றைக்கி உட்காந்துருக்கும் போது யாருக்கும் பயிற்சி கம்ப்ளைண்ட் கிடையாது. மர நாற்காலி அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டிருப்பாங்க அந்த நாற்காலியிலேயே, இல்லை அந்த சட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க மர நாற்காலி. அதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராது. பொதுவாக அதிக நேரம் ஏசியில் இருக்கிறதே ப்ராப்ளம். வேறு இந்த லைட்டிங்கு இதுக்கெல்லாம் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் உட்காரணும். ஆமாம். அது மாதிரி சோஃபாவில் அதிக நேரம் அமரக்கூடாது. மரச்சாமான்கள் அதிகமாக பயன்பாடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்காது. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மரப்பாச்சி பொம்மை தான் குழந்தைகளை கொடுப்பாங்க. அது கருங்காலி மரம், அது அது வந்து மூலிகை. அது அது வந்து பில்லி சூனியம் வராது அப்படி பில்லாம் நினமோ சொல்லிட்டாங்க. கருங்காலி வச்சுருந்தா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு அது அந்த குழந்தைங்க அந்த வாயில் வச்சுருக்கும் பொழுது அதனுடைய மருத்துவ குணம் உடம்புக்குள்ளே போகும். அதனால அந்த காலத்தில் வந்து கருங்காலி மரம் அந்த அந்த கருங்காலி இந்த மரப்பாச்சி பொம்மை குழந்தைகளுக்கு கொடுக்கறது கிஃப்டாகவே அதை வாங்கி கொடுப்பாங்க. மரக்கட்டிலில் தூங்குவதும் மரச்சாமான்களை பயன்படுத்துவதும் ஸ்கின் டிசீஸ் நோயை வந்து கட்டுப்படுத்தும்.
கட்டுப்படுத்தும். இதில் இதில் நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லி நீங்கள் உடனில் மாற்றிக்கோங்க சார், நிறைய பேருக்கு வந்து சொல்லி உடனில் மாற்றிக்கோங்க சார்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு சில வீடுகளை போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டீல் சேரு, ஸ்டீல் பீரோ. பணம் தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் பீரோ ஆகாது. ஆபரணத்துக்கும் ஸ்டீல் பீரோ ஆகாது. ஆபரணங்கிறது சூரியன், ஸ்டீலுங்கிறது சனி, சனி சூரியன் கலகம். அப்போ ஆபரணத்தை வந்து எதில் வைக்கணும், மரப்பெட்டிகளில் தான் வைக்கணும். மரப்பொருள்களை தான் பயன்படுத்தணும். மரச்சாமான் யார் வீட்டில் அதிகமாக இருக்கோ அங்கே ஐஸ்வர்யம் இருக்கும். இந்த ஸ்டீலு பிளாஸ்டிக் ஐட்டமாக வீட்டுக்கு பிளாஸ்டிக் சேர்கள் வாங்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தை குறைக்கும். அதனால் ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த காலத்தில் தேக்கு மரங்களை பயன்படுத்தினாங்க. மரக்கட்டில், மர இருக்கைகள் பார்த்தீங்கன்னா நிறைய, அந்த ஜன்னலே மரத்தில் தானே ஜன்னல் மரத்தில். இப்போலாம் யூபிசி டோர் ஆயிடுச்சு. ஸ்டெப்ஸ்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா வீட்டில் மரப்படிக்கட்டு தான் வைப்பாங்க. நிறைய வீடுகளில் மரத்தில் உட்டன் ஃப்ளோர் இன்னும் இருக்கு. உட்டன் ஃப்ளோர் நிறைய அந்த ஊட்டி பகுதியிலலாம் நிறைய இடங்கள் இருக்குது. பிரிட்டிஷ்கார காலத்தில் பண்ண உட்டன் ஃப்ளோர்லாம் இருக்குது. மரம் வந்து ஒரு ஆரோக்கியம். அது மரமாக உயிரோடு இருக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குது, ஆக்சிஜனை கொடுக்குது. அது பாலிஷ் செய்யப்பட்டு ஃபர்னிச்சராக மாற்றினாலும் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குது. ஸோ அது அதிகப்படுத்தும் போது வரும். இன்னொன்று ஸ்கின் டிசீஸுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா, மண் பானை இருக்கு இல்லையா, மண் பானையில் வெளிப்பக்கம் வந்து மஞ்சள் பூசணும். மஞ்சள்னா முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள், அது ஃபுல்லாக மஞ்சள் பூசணும். மஞ்சள் பூசி அதுக்குள்ளே தண்ணி வச்சு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வச்சிடணும். மொட்டை மாடியில் வச்சிடணும், இல்லை திறந்த வெளியில் சூரிய அந்த அதுக்குள்ளே வேப்பிலை போடணும். வேம்பு இலை, மலை வேம்பு இலைன்னு ஒரு இலை இருக்குது, மலை வேம்பு இலை, அந்த இலையை அதுக்குள்ளே தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு சன்லைட்டில் வச்சிடணும். அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதை வச்சிடணும், சன்லைட் படுற மாதிரி வச்சிடணும். காலையில் அந்த குளிர்ந்த அந்த அந்த ஆற்றலையும் அது வாங்கும். அதுக்கப்புறம் பகலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்துலேயும் அது இருக்கும். சாயந்தரம் 4 மணி சூரியன் தாழ்ந்த பொழுது அதை எடுத்து கொண்டு வந்து அந்த இலையெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே மேலே ஊற்றிடணும். இது தொடர்ந்து செய்து வர அவங்க உள்ள சாப்பிடக்கூடிய மருந்து அந்த நோயை குணப்படுத்தும். அதில் போடுறது மலை வேம்பு இலை, மண்பானைக்கு வெளியில் மஞ்சள் பூசணும். மஞ்சள் பூசி உள்ள தண்ணி ஊற்றி மலை வேம்பு இலையை அதில் உள்ளே போடணும். வைக்கும்போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி வைக்கணும். சூரியன் அஸ்தமனம் அடைய போகிற நேரத்தில் 4 மணிக்கு மேலே அந்த தண்ணியை வேப்பிலையெல்லாம் எடுத்து அப்படியே அப்படியே ஊற்றிக்கலாம். மேலே ஊற்றி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் மேலே ஃபுல்லாக ஊற்றி ஸ்நானம் பண்ணிவிட்டு அவங்க அதை மருந்து எடுக்கணும். தினசரி அதை செய்ய குறைஞ்சது ஒரு மண்டலம் அந்த மருந்தும் சாப்பிட இந்த தண்ணீரையும் மேலே ஊற்ற ஸ்கின் டிசீஸ் 100% குணமாகும். இன்னொன்று மாதவிடாய் பிரச்சனையும் இது சரி செய்யும். சிலருக்கு வந்து இந்த பீரியட் ப்ராப்ளம் வரும், அவர் சிலருக்கு வரவே வராது. சிலருக்கு இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும், சிலருக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும், சிலருக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு அது வரவே வராது, சிலருக்கு வந்து 15 நாளைக்கு ஒருக்க வரும். இந்த இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கும் அது சரி செய்யும். இந்த நான் சொன்ன அந்த தண்ணீர் பரிகாரம் இது என்னென்னைக்கு பண்ணணும் அப்படிங்கறது இருக்கா? டெய்லி ஒரு டெய்லியுமே பண்ணணும். 48 நாள் தொடர்ந்து செய்ய சொல்லுங்க. சில நாள் வந்து கரெக்டா ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஊத்தி வச்சுட்டோம், அதை கீழே ஊத்தாம ஏதாவது மரத்து கொண்டே ஊத்திட வேண்டியது அவ்வளவுதான். இது பயங்கரமா வேலை செய்யும். மாதவிடாய் பிரச்சனையும் சரி செய்யும், ஸ்கின் டிசீஸ் பிரச்சனையும் சரி செய்யும். சரியா? இது செய்ய சொல்லுங்க. இது பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. சரியா?